அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு கேள்வி ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது, மயில் சாப்பிடலாமா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. மயிலை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் ஒன்று எல்லாமே நாம் சாப்பிடலாம். பொதுவாக வந்து உதாரணமாக தடை செய்யப்பட்டிருக்கிற காரணிகள் எங்களுக்கு சொல்லப்பட்டால் சாப்பிடக்கூடாது. இப்போ மயில் சாப்பிடலாமா, சிங்கம் சாப்பிடலாமா, புலி சாப்பிடலாமா என்று நேரடியாக ஹதீஸ்களில் கிடையாது, குர்ஆனிலும் கிடையாது. ஆனால் சில நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் குல்லி தி நாபி மின சிபாயி வ குல்லி தி மிஹ்லபி மின தயிர். நபி அவர்கள் வேட்டை பல் இருக்கக்கூடிய மிருகங்கள், அதே போன்று வேட்டையாடக்கூடிய நகங்கள் இருக்கக்கூடிய, அதே போன்ற அழகுகள் இருக்கக்கூடிய பறவைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அப்போ இந்த அடிப்படையில் தான் நாங்கள் கழுகு, பருந்து, காகம் போன்றவற்றையெல்லாம் நாங்கள் தடை செய்கிறோம். இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த மயிலை பொறுத்த வரைக்கும் இதிலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சிலர் சொல்கிறார்கள் இது பாம்பு போன்றவற்றை வேட்டையாடி காலினால் பிடித்து அப்படியே பறந்து செல்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இல்லை, இது வேட்டையாடுவதில்லை என்று சொல்கிறார்கள். நாம் அறிந்த வகையில் சில நேரங்களில் இந்த மயில் வேட்டையாடினாலும் கூட அது சாப்பிடுவதா அல்லது இல்லையா என்கிறதும் அது ஒரு சர்ச்சையாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால், பொதுவாக இந்த மயிலை பொறுத்த வரைக்கும் இதே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்ற ஒரு அடிப்படையில், மயிலை சாப்பிடலாம் என்பதற்கும் சாப்பிடக்கூடாது என்பதற்கும் அந்த மயிலினுடைய வேட்டையாடுதல் என்ற ஒரு தன்மையை பொறுத்து தான் நாங்கள் தீர்மானித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அடுத்த இரண்டாவது விடயம், இந்த மயிலை பொறுத்த வரைக்கும் சாப்பிடுவதற்கு கூட தடை செய்யப்பட்டிருக்கிறது இலங்கை போன்ற நாடுகள், உலக நாடுகளில். காரணம், மிக அரிதாக இருக்கக்கூடிய பறவை இனம் என்ற அடிப்படையில். அப்போ இந்த அடிப்படைகளை வைத்து பார்க்கிற போது, மயில் சாப்பிடுவதற்கான போதிய சான்றுகள் இல்லை என்கிற ஒரு அடிப்படையில் நாங்கள் இதனை தவிர்த்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். ஏனென்றால் அது வேட்டையாடுகின்ற ஒரு தன்மையும் அதில் இருக்கின்ற ஒரு அடிப்படையிலும், உலகத்திலே அருகி வருகின்ற பறவை, அதே போன்று நாடுகளிலே தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு காரணத்தினாலும், இந்த மயில் போன்ற பறவைகள் வந்து நாங்கள் சாப்பிடாமல் அதனை தவிர்த்து கொள்வது. ஏனென்றால் ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு உணவுப் பொருட்களை, சந்தேகத்துக்கிடமாக இருக்கக்கூடிய விடயங்களை தவிர்த்து கொள்வது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்ற அடிப்படையில் இவைகளை நாங்கள் தவிர்த்து கொள்வது சிறப்பு என்பதை தான் இந்த மயில் சாப்பிடுவது தொடர்பாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.